ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், பொருள் போகிற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அருள் போகிற மாதிரி இருக்கும், இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை நம்புங்க நீங்கள், ஒரு சில யோகிகள் ஒரு சில குருமார்கள் தன்னை தொடவிட மாட்டார்கள். ஏன் தொடவிட மாட்டாங்க? நான் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், எனர்ஜி எனக்கு இருக்குது, தொட்டால் போயிடும், தொட்டால் கண்டிப்பாக போகும், 100% எனர்ஜி பாஸ் ஆகும், மாற்றுக்கிறதே இல்லை. தரவல்லது, நீங்கள் தவம் பண்ணாலும் 1000 வருஷம் உட்காந்து தவம் பண்ணணும், ஒரு 60 கோடி சித்துக்களை பெறுறதுக்கு. கருணையாக இருந்தீங்கன்னா சர்வ சித்திகளையும் பெற்றலாங்கிற, டயர்டே ஆகக்கூடாது, கிடச்ச வரைக்கும் லாபம்னு போகணும். போயிடலாமா? கிடச்ச வரைக்கும் லாபம். அந்த குருவை சந்தித்ததோ இல்லை அவங்களாம் சந்தித்த பிளாஸிங்க நான் தெரில, பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது, பெரிய பிரேக் த்ரூலா ஆஃப்டர் சரணடைஞ்ச பிறகு பெரிய பிரேக் த்ரூ. ஜஸ்ட் ஃபீல் வாண்ட் அப்டேட் யூ. அப்போது இந்த ஜென்மத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் கம்பேஷன் அல்லது கருணை. லவ் நம்ம பண்ணுறோம்ல, நம்ம பண்ணுறதுக்கு பேர் லவ் இல்லை, கருமாந்திரம். நம்ம பண்ணுறதுக்கு பேர் என்ன? கருமாந்திரம். அதுக்கு பேரெலாம் லவ் கிடையாது. தயவு செய்து லவ்வை கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு திருவடிகளை பிடித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான லவ்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சேட்டை ஒருத்தங்க பண்ணாலும் அதை அழகாக ரசித்து அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் லவ். அதுக்கு பேர் தான் அப்படியா இருக்கீங்க? உங்கள் புருஷன்கிட்ட நீங்கள் அப்படியா இருக்கீங்க? சம்பாதிச்சுட்டு வந்து போகலன்னா புருஷன்ற அந்த டெசிக்னேஷனுமே தூக்கிடுறீங்க, மதிப்பு மரியாதை கொடுக்கறது இல்லை. லவ்வா அதுக்கு பேர்? அதுக்கு பேர் லவ்வா? நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் வந்துருக்கீங்க, எனக்கு சம்பாதிச்சு போட்டால் நான் குழந்தைய சம்பாரித்து போடுறது எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ நான் குழந்தைய பார்த்துக்க மாட்டேன், நான் என் வாழ்க்கையை தான் பார்ப்பேன்னு சொல்லி மனம் என்பது வேறு பக்கம் அலைந்து திரிந்து சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. எஸ் ஆர் நோ? எப்படி அது லவ் ஆகும்? இருக்காங்க அந்த என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நான் எக்ஸப்ஷனை பற்றி பேசலை, மெஜாரிட்டியை பற்றி நான் பேசுகிறேன். எப்பயுமே மைனாரிட்டியை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே இந்த உலகம் தப்புன்னு சொன்னால் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க, அவங்கள விட்டுருங்க. நம்ம அப்படி இருக்கமா, அவ்வளோதான் கேள்வி. உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கினா நீ உங்களை தான் பார்க்கணும், அடுத்தவனை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? ஏறாத நிலை மிசை எப்படி சொல்கிறாரு வள்ளலார், என்ன சொல்கிறாரு? ஏறாத நிலை மிசை என்னை ஏற்றி விட்டது யாதினில் தயவு 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 தயவு, சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன், பொய் சொல்லலப்பா, சத்தியம் பண்ணி சொல்கிறேங்கிறார். யாரு இந்த மனுஷனே சத்தியம் பண்ணி சொல்ல வைக்கிறீங்க? ஏன்னா நம்ப மாட்டீங்களா? தெரியுது அவருக்கு, சத்தியம் சொல்கின்றேன், நம்புங்க. தவம் பண்ணாலும் தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திராத நிலை எனக்கு அளித்தார் பெருமை. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அடைஞ்சிராத நிலை எனக்கு கொடுத்துச்சு. எது கொடுத்துச்சு? எது கொடுத்துச்சுங்க? தயவு. தயவுக்கு இன்னொரு பேர் கருணை அல்லது லவ் அல்லது கம்பேஷன் அல்லது இரக்கம். எல்லாம் ஒன்று தான். லவ்னால அதுதான், கருணைனால அதுதான், தயவுனால அதுதான், உயிர் இரக்கம்னால அதுதான், கம்பேஷன்னால அதுதான். அதுக்கு என்ன பேர் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டேன், இவ்வளோதான் கிளாஸ், இதுக்கு அரை வினாடி போதும். இருந்தாலும் ஒரு நாள் எதுக்கு எனக்கு தேவைப்படுது? இன்னும் ஒரு வாரம் உட்காந்திங்கன்னா இதைத்தான் சொல்லுவேன், வேறு வேறு டிசைனில் சொல்லுவேன். கருணை இந்த பக்கம் இங்கிருந்து வந்தாலும் கருணை, அந்த பக்கம் இருந்து வந்தாலும் கருணை, நேராக வந்தாலும் கருணை, பின்னாடியிலேருந்து வந்தாலும் கருணை, ஒரே இடத்துல நின்னீங்கனாலும் கருணை, வானத்துலேருந்து குதிச்சிங்கனாலும் கருணை, எப்படி பார்த்தீங்கனாலும் நான் எதை சொல்லிக் கொடுப்பேன்? கருணை. கருணை வந்துருச்சுன்னா வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறிடும்? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும் வாழ்க்கை. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், பொருள் போகிற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அருள் போகிற மாதிரி இருக்கும், இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை நம்புங்க நீங்கள், எதுவும் போகாது. கருணை உணர்வோடு உண்மையாக இருந்து ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா பல மடங்கு வந்துடும் உங்களுக்கு, திருப்பி 100% வரும். அறிவு என்ன சொல்லுது? ஒரு சில சித்தர்கள் ஒரு சில யோகிகள் ஒரு சில குருமார்கள் தன்னை தொடவிட மாட்டார்கள். ஏன் தொடவிட மாட்டாங்க? நான் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், எனர்ஜி எனக்கு இருக்குது, தொட்டால் போயிடும், தொட்டால் கண்டிப்பாக போகும், 100% எனர்ஜி பாஸ் ஆகும், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அது அறிவு சொல்லும். இறைவன் அறிவுக்கு மேலே இருக்கிறார். இறைவன் என்ன சொல்கிறார்? பார்க்குறார் அங்கே நின்று,
அருள் நீ ஏற்றி வச்சிருக்கிற பவர், உன்னோட பவரு இருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். நீ தவம் செய்து உன்னோட பவரை ஏற்றி வச்சிருக்க, தொட்டா போகும். சரிதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இறைவன் என்ன மீன் பண்ணுறாரு, டே நான் அதுக்கு மேலே இருக்கிறேன், என்னோட ஃபார்முலா என்னன்னு அவர் சொல்கிறாரு. தொட்டா போகும்ன்றது அறிவு, ஆனால் நான் அறிவல்ல, நான் ஞானம். ஞானமாகிய இறைவன், கருணையாகிய இறைவன் என்ன சொல்கிறாரு, நீ குடு, நீ தொடு, போனாலும் படாறு உன்னை நான் ரீஃபில் பண்ணிடுறேங்கிறாரு. எப்படி இருக்கு? தவம் பண்ணா பவர் வரும், பவர் வந்தா மனித நிலையிலிருந்து யோக நிலைக்கு போவீங்க, ஆற்றல் வரும், மேஜிக் வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் அதெல்லாம் மாய், சித்து வேலை. அதுக்கு பேர் என்ன? பல பேர் இதனால தான் தொட்டா போயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கருணை நெறி சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறி. அதை சொல்லித்தருவதற்கு இன்று ஆட்கள் கிடையாது. கருணைதான் அத்தனை ஆற்றல்களையும் தர வல்லது. நீங்க தவம் பண்ணாலும் 1000 வருஷம் உட்காந்து தவம் பண்ணணும், ஒரு 60 கோடி சித்துக்களை பெறுறதுக்கு. கருணையா இருந்தீங்கன்னா சர்வ சித்திகளையும் பெற்றலாங்கிறார். சர்வ சித்தினா என்ன? 60 கோடி 70 கோடி சித்தெல்லாம் கிடையாது, அட்டமா சித்து 8 தாங்க. 8 காத்தோட காத்தா கரையெல்லாம், நெருப்போட நெருப்பா கரையெல்லாம், ஆகாயம் விட்டு ஆகாயம் போகலாம், அண்டம் விட்டு அண்டம் போகலாம், அரை வினாடியில் ஆளே காணாமல் போகலாம், எந்த உருவம் வேணாலும் எடுக்கலாம். 8 சித்துக்கே 60 கோடி சித்து இருந்ததுனா அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்? எண்ணிலடங்காத சித்துக்களுக்கு பேர் சர்வ சித்தி. அப்போ சர்வ சித்தியெல்லாம் இருந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் இதை நான் தரேன்னு கூட சொல்லலை, இதுக்கு ரூட்டை மட்டும்தான் காட்ட முடியும். நம்ம எல்லாரும் அந்த நிலையை அடையணும்னா எனக்கும் ஆசை, வள்ளலாருக்கு ஆசை, காஞ்சி விஸ்வநாத சாமிக்கு ஆசை, இறைவனுக்கு ஆசை. ஆனால் அதுக்குண்டான முயற்சிக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். டயர்டே ஆகக்கூடாது, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போகணும். போயிடலாமா? கிடைச்ச வரைக்கும் லாபம், முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும். 5 தொழில் புரியக்கூடிய ஆற்றல் இறை சக்தி கருணையாக இருந்தால் தான் கொடுக்கும், தவம் பண்ணால் கூட கொடுக்காது. திருமூலர் போன்றவர்கள், தாயுமானவர்கள் போன்றவர்களே குறிப்பிட்ட லெவலில் தான் அடைஞ்சிருக்காங்களாம். சதாசிவ நிலைன்னு ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையை கடந்த நிலையெல்லாம் அருட்பெருஞ்சோதி நிலை இருக்கு. அந்த நிலைக்கெல்லாம் போகணும்னா கருணை தான் சாவி. நீங்கள் இப்போதுலேருந்தே கருணையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி மேலே போனீங்கன்னா. இப்போதுலேருந்து தவம் மட்டும்தான் முக்கியம், நான் மேஜிக் வேலை மட்டும்தான் முக்கியம்னீங்கன்னா வேலைக்கு ஆகாதாங்க. இதனால தான் சொன்னார், ஏறாத நிலை மிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறாரு. இறைவனின் வல்லமை என்னவோ அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ங்கிறாரு. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவரே கொடுக்குறேங்கிறாரு. நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்களே, பெண் பொன் சுகம் இதெல்லாம் அனுபவிங்க, இதெல்லாம் தப்பே கிடையாதுன்னு தான் சொல்றாங்க சித்தர்கள். இதெல்லாம் தப்பு கிடையாது, அனுபவிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா இதை அனுபவிக்கும் போது ஒரு தன்மைக்கு வந்துடும், இது எதுவும் நிரந்தரமான இன்பம் கிடையாது. நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷம் சுகம்தான் வேணும். கல்யாணம் பண்ணோடனே கைகள் விளங்காமல் போயிடணும் யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா? செக்ஸ் வச்சுக்கும் போது மூக்கில் இருந்த ரத்தம் வரணும் யாராவது செக்ஸ் வச்சுப்பீங்களா? நீங்கள் சாப்பிடும்போது தலை வெடிச்சிடணும் யாராவது சாப்பிடுவீங்களா? கார் ஓட்டும் போது எந்த கார் ஓட்டினாலும் தீப்பிடிச்சு எரிஞ்சிடணும் யாராவது கார் ஓட்டுவீங்களா? அப்போ உங்களுக்கு தேவை என்ன? காரோ செக்ஸோ சாப்பாடோ புள்ளையோ கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்னா எது போனாலும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளோதானே மேட்ரு, இவ்வளோதான் உலகம், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எது பண்ணாலும் எப்படி இருக்கணும்? இப்போ நான் பேசுனா கேட்டால் சுகமாக இருக்கும், வந்ததுலேருந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அசிங்க அசிங்கமாக வந்ததுலேருந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுற சுகமாக இருக்குமா உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? வெறுத்துருவீங்க. என்னடா வந்ததுலேருந்து மானங்கிட பேசுகிறானே, இந்த வாங்கு வாங்குறேன்னு தோணுமா தோணும். அப்போ நான் எது செய்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும். அப்போ மொத்த மனிதனுடைய தேவை என்ன? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி தொலைங்க. இப்பயாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சுகம் வேணும். இதை இதை ஏற்றுக்க மாட்டீங்க, இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துடும் உங்களுக்கு. எனக்கு என்ன வேணும் நல்லா யோசிப்போம். ஆமாம், இல்லை பணம் வந்தாலும் அது சுகமாக இருக்கணுன்றது தான் பணம் வருது, வீடு கட்டினாலும் சுகமாக இருக்கணுன்றது தான் வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்ணாலும் சுகமாக இருக்கணுன்றது தான் கல்யாணம் பண்ணுறோம், செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சுகமாக இருக்கணுன்றது தான் செக்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சோகம் வேணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இது எதை வேணாலும் நீங்கள் இத்தனை வருஷம் அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது நிரந்தரமான சுகத்தை கொடுத்துச்சா. இதை புரிஞ்சுக்கணும், இதுதான் ஞானம். இதை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான், அனுபவிச்சுக்கிட்டே இருந்து சாகிறது கொடுக்கல. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, டேய் லூசு பயலே, முட்டா பயலே, கிறுக்கு பயலே, உனக்கு சுகம் தாண்டா முக்கியம். அந்த சுகம் நான் படைத்த எந்த பொருட்களிலும் கிடையாது, மாயை. அது நான் உனக்கு வச்ச கேம். நான் படைத்த பொருட்களில் இல்லை சுகம், சுகம் என்பது யாதெனில் நானே சுகம் அப்படிங்கிறார்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.